நான் உங்களுக்கு 21,000 கொடுக்குறேன் சார், நீங்க பார்டர்ல போய் நிக்க முடியுமா? 21,000 நான் எதுக்கு அங்க போய், நான் இங்கிட்டு போய் ஜிபே நம்பர் பணம் போட்டுடுங்க இந்து உறவுகளே அப்படின்னு நான் பின் பண்ணனா எனக்கு காசு வந்துருங்க. 11,00,000 நீங்க வச்சுக்கோங்க. 11,00,000 என்னெல்லாம் சார் பண்ணலாம்? வீடு கட்டிடுவீங்களா? நீங்க 11,00,000 வந்து என்னெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் பண்ணலாம். பக்கோடா கடை வைக்கலாம், பக்கோடா கடை போடலாம், டீ கடை போடலாம். டீ கடை வச்சு நீங்க அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். நீங்க ஏன் இந்த கலவரத்தை உண்டு பண்றது? நீங்க ஏன் பேசுறீங்க சார்? மத கலவரத்தை உண்டு பண்றது? நீங்க காலிஸ்தான், காலிஸ்தான் தீவிரவாதிகளை பத்தி தெரிஞ்சுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப்ல தீவிரவாதம் உச்சகட்டத்தில் இருந்த போது வழக்கமா போராடுறவங்க எல்லாருமே நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நம்ம தான் டெக்னாலஜியா மாற போறோமே. அதேதான் நம்ம டெக்னாலஜியா மாற போறோம். இவ்வளவு பணம் வேண்டாம், அதுக்கு உள்ள போந்தாங்கனாக்கா ஈஸியா பின்னாடி அடிக்கிறதுக்கு சீனாவோட அப்ளிகேஷன் 40 அப்ளிகேஷனை பிடிச்சி ஆப் அடிச்சுட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி போவாண்டா அப்படின்னு நிரூபிச்சவருங்க ஜி. சார் இந்த இடத்துல டெக்னாலஜி வாருது. வணக்கம். அக்னிபத் விவகாரம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தீ போன்று பரவிக்கொண்டிருக்கிறது. வடநாட்டிலிருந்து தொடங்கி இன்னைக்கு தென்னாடு வரை, அதாவது சென்னை வரை இந்த பரபரப்பான செய்தி பேசப்பட்டு வருகிறது. இதை பத்தி பேசுவதற்காக சார் என்ன பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? இல்ல இன்னைக்கு நான் வந்து முழு சங்கியா மாறி இருக்கேன். சரி, அதனால இந்த அக்னிபாத்துக்கு வந்து நாங்க முழுக்க முழுக்க ஆதரவு தர்றோம். ஓகே, நீங்க ஆதரவு? ஆமா, நாங்க ஆதரவு. இது சரின்னு சொல்றீங்க? கண்டிப்பா இது சரி. இது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? முதல்ல எனக்கு என்ன டவுட்னாக்கா, இது வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலைன்னு சொல்றீங்க. இந்த அக்னிபாத் அப்படிங்கிறது போற இளைஞர்களை வந்து சீரழிச்சிடும், உத்தரவாதம் இல்லாத வேலைங்கிறீங்க. அது முடியும் போது 10,00,000 ₹11,00,000 கையில கொடுத்து அனுப்புறாங்க. வெளில வந்தோடனே அழகா ஒரு பொட்டி கடையை வச்சு எங்க அண்ணன் ரங்கராஜ் சொல்லிருக்காப்ல, ரங்கராஜ் பாண்டே சொல்லிருக்காப்ல, எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போறீங்க படிக்கிறீங்க? அழகா ஒரு பொட்டி கடை வச்சீங்கன்னா நீங்க தான் ஓனர். நீங்க எப்போ வேணாலும் இழுத்து முடிட்டு நீங்க படத்துக்கு போகணும், விக்ரம் படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. டக்குன்னு சட்டை இழுத்து மட்டும் நீங்க படத்துக்கு போயிட்டு இருக்கலாம். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டுருங்க, அதுக்கான பதிலை கொடுத்துரும். அவர் எழுதுனதே பேசியிருக்காரு. அக்னி வீரர்களின் எதிர்காலம் பாதுகாப்பற்றது அப்படிங்கிற ஒரு பொய்யை பரப்புறீங்க. எங்கன்னா நேரடியாக நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி பதில் கொடுத்துருக்காப்புல. அவர்கள் தொழில் தொடங்க நிதி தொகுப்பு மற்றும் வங்கி கடன் கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு? சரி, எத்தனை நபர்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக லோன் கிடைக்கும் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க? கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய உத்தரவாதம் எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாரு. ரெண்டாவது அந்த 11,00,000 ரூபாய் சொல்றீங்க இல்லையா, 11,00,000 பணம் வந்து அரசாங்கம் கொடுக்குது, அரசாங்கம் கொடுக்குதுன்னு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. நீங்க கொடுக்கக்கூடிய வேலையிலிருந்து பாதி பணம், அந்த 11,00,000 ல இருந்து பாதி பணம் இதே அக்னி வீரர்களுடைய சம்பளத்துல இருந்து நீங்க புடிச்சு கொடுப்பதுதான் நீங்க சொல்றீங்க. எப்படி நீங்க பாப்பீங்க? இல்ல 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 இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அது புடிச்சு கொடுக்கறதுனால அரசாங்கம் தானே கையில இருந்து கொடுக்குது. அது முதல் வருடம் 30,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க, கையில கிடப்பது 21,000. அதுல இருந்து 9,000 ரூபாயை அவருடைய சம்பளத்துல இருந்து புடிச்சு வச்சுக்குது அரசாங்கம். சரியா, அதே 9,000 ரூபாயை இன்னொரு பங்காக அரசாங்கம் சேர்த்து கொடுக்குது. இதே 4வது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க, கையில கிடைப்பது வந்து 28,000. அரசாங்கம் பிடிச்சு கொள்வது 12,000 ரூபாய். அரசாங்கம் இன்னொரு 12,000 போட்டு சேர்த்து கொடுக்குது. அதாவது 4 வருட கடைசியில 5,20,000 ரூபாய் ராணுவ வீரருடைய சம்பளத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை தான் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. அது எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குதா இல்லையா கவர்மெண்ட்? பட் இங்க நீங்க கொடுக்கறதே 21,000 ரூபாய். 21,000 ரூபாய்க்கு நீங்க உங்களுடைய உயிரை பணைய வைப்பீங்களா? நான் உங்களுக்கு 21,000 ரூபாய் கொடுக்குறேன் சார், நீங்க பார்டர்ல போய் நிக்க முடியுமா? 21,000 ரூபாய்க்கு நான் எதுக்கு அங்க போய், நான் இங்கிட்டு போய் ஜிபே நம்பர் பணம் போட்டுடுங்க இந்து உறவுகளே அப்படின்னு நான் பின் பண்ணனா எனக்கு காசு வந்துருங்க. எஸ் எஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாரு, அதுக்கப்புறம் தோத்துக்குனே இருப்பார் வாழ்க்கை ஃபுல்லா. ஆனா அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 45,000 ரூபாய் பென்ஷன் பணம் போகுது, அதிகபட்சம் 3,00,000 ல இருந்து 4,00,000 ரூபாய் பென்ஷன் பணம் போகுது. ஆனால் தன்னுடைய உயிரை பணைய வைத்து பார்டர்ல இந்த நாட்டிற்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபருக்கு பென்ஷன் இல்லைன்னு கூறி வருவது தான் இந்த அக்னிபத் என்கிற இந்த புதிய திட்டம். இப்போ எனக்கு எந்த விதமான உத்தரவாதம்? ஒரு ஜவான் கேடர்ல வந்து ஜவானுக்கு 17 வருஷம் சர்வீஸ். சரியா, இன்னைக்கு அந்த 17 வருஷம் சர்வீஸ் கிடையாதுன்னு அரசாங்கம் கூறுது. ரைட், 17 வருஷம் பார்டர்ல நிற்கும் போது ஏதோ தப்பி தவறு எது நடந்தாலும்
இந்த நாட்டு அரசாங்கம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வரும்னு அந்த நம்பிக்கையில தான் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு ஒரு ஒவ்வொரு ஜவான் அங்க போய் நிக்கிறாரு. இதே 4 வருஷத்துக்கு உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன், 4 வருஷத்துக்கு அப்புறம் எந்த விதமான உத்தரவாதமும் நான் கொடுக்க மாட்டேன், 11 லட்சம் ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. 11 லட்சம் ரூபாயில என்னெல்லாம் சார் பண்ணலாம், வீடு கட்டிடுவீங்களா? இன்னைக்கு 11 லட்சம் ரூபாயில நிறைய பண்ணலாமே. நீங்க என்ன பண்ணலாம்? 11 லட்சம் ரூபாயில வந்து என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் பண்ணலாம். பக்கோடா கடை வைக்கலாம், பக்கோடா கடை போடலாம், டீ கடை போடலாம். டீ கடை வச்சு நீங்க அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். எவ்வளவு வேலைகள் பண்ணலாம் நீங்க? 17.5 வயசுல நீங்க வேலைக்கு போறீங்க, 21-22 வயசுல ரிட்டையர் ஆயிடுறீங்க, 23 வயசுல நீங்க வேலைக்கு சேர்றீங்க, 26 வயசுல நீங்க ரிட்டையர் ஆயிடுறீங்க. சரியா? ரிட்டையர் ஆனதுக்கு பின் உங்க கையில இருப்பது என்ன? அன்எம்ப்ளாய்டு என்கிற ஸ்டாம்ப். 2014 இருந்து இன்னைக்கு வரை ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பதாக சொன்னாங்களா இல்லையா? எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? இல்ல, அதான் நீங்க வந்து தவறா புரிஞ்சு கூடாது. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா 2 கோடி பேருக்கு மேலேயே வருஷத்துல வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 8 வருடத்திலேயே 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்களா? நான் வருஷம் நீங்க சொன்னீங்க, நான் 8 வருஷத்துக்கு சொல்றேன். 8 வருஷத்தை ஒன்னா சேர்த்து நீங்க கணக்கு காட்டுங்க, 2 கோடி வேலை வாய்ப்பு நீங்க உருவாக்குனீங்களா? இப்ப 2 கோடி பேருக்குன்னா இப்ப பிஜேபி இப்ப கட்சி மீட்டிங் போடுது டெய்லி. இப்ப கட்சி மீட்டிங்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி ஆளு கூட்டு வரோம் நாங்க. இப்ப அது வேலை வாய்ப்பு தானே? அப்ப 2 கோடி பேருக்கு மேல நாங்க வந்து இந்தியாவுக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையா? உத்தரவாதம் கிடையாது. 11 லட்சம் ரூபாய் ஒரு நபருடைய உயிருக்கு நீங்க வேலை பேசுவதும் சரியல்ல. அந்த இளைஞர் வெளியே வந்ததற்கு பின் அவருக்கு கார்ப்பரேட்ல வேலை கிடைத்து விடுமா, இல்ல வேறொரு இடத்துல வேலை கிடைத்து விடுமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா 17 வருஷம் தன்னுடைய நாட்டிற்காக உழைத்து வெளிவரக்கூடிய ஜவான்களுக்கு எந்த விதமான கார்ப்பரேட் வேலையும் கிடைப்பதல்ல, இது உண்மை. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசரை போடுவாங்க கார்டு கம்பெனியில, இல்ல வேற ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலையில கொஞ்சம் மேற்பதவியில போட்டுருவாங்களே ஒழிய வேற எந்த விதமான வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை, இதுதான் உண்மை. அமைப்பு உருவாக்கிட்டோம்னா இன்னொரு விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க. இப்படி பாருங்க, 6 மாசம் ட்ரைனிங், 3 வருஷம் வேலை வாய்ப்பு, 4 வருஷம் வெளியில வந்துட்டாங்க. இதே நபர்கள் உங்களுடைய கேங்ல சேர்ந்துட்டாங்கன்னா, ஹிந்துத்துவவாதிகளுடைய கேங்ல சேர்ந்துட்டாங்கன்னா, இல்ல ஒரு இஸ்லாமிய அமைப்புல போய் சேர்ந்துட்டாங்கன்னா, அக்ரெசிவாக இருக்க, ஹிந்துத்துவாவும் தவறல்ல இஸ்லாமியரும் தவறில்ல, ஆனால் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டார்கள்னா இவர்களுக்கு வந்து ஆயுத பயிற்சி தெரியும், ஆயுதம் எடுப்பது ஆயுதத்தை ஓட்டுவது எல்லாமே தெரியும். அவர்களை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்று எந்த உத்தரவாதம் இருக்கு? அறகுறையான தீவிரவாதிகளை பத்தி தெரிஞ்சுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப்ல தீவிரவாதம் உச்சகட்டத்தில் இருந்த போது வழக்கமாக போராடுறவங்க எல்லாருமே நாங்க அப்படிதான் சொல்லுவோம். பஞ்சாப்ல காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய நபர்கள்ல மேக்சிமம் நபர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆன இளைஞர்கள். அந்த காலகட்டத்தில் 35 வயசுல அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைத்தது. அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலிஸ்தானை கேட்கக்கூடிய நபர்கள் இவர்களை தூண்டி தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணத்தை, பண லாபமோ இல்லை மற்ற லாபங்களை எடுத்துக்காட்டி அவர்களை வந்து தன் பக்கம் சாய்ச்சி அங்க இந்தியா ராணுவத்திற்கு எதிராக, இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் துப்பாக்கி தூக்குனார்களா இல்லையா? இந்த இடத்துல 23 வயது இளைஞர், அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்கல, அவர்களுடைய வாழ்க்கையுடைய உத்தரவாதம் கிடையாது. 33,000 ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க வெளியேற்ற போறீர்கள். 33,000, அந்த 33,000 வெறும் 10%, வெறும் 1% நீங்க எடுத்துக்கினீங்கன்னா கூட எந்த அளவுல வெளியே வரக்கூடிய நபர்கள் ஆபத்தாக மாறுவார்கள் என்று நீங்க சிந்தித்து பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடுங்க. இவங்க போராடக்கூடிய நபர்கள் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு பென்ஷன் கொடுங்க, எங்களுக்கு 4 வருஷம் என்ன, நாங்க 17 வருஷம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ராணுவத்தில் சேரக்கூடிய நபர்கள் யார் சார்?
நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க, அப்புறம் நாங்க எப்படி எலெக்ஷன் அப்ப கரெக்டா 1.5 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கணும், எப்படி காமிச்சு நாங்க ஓட்டு கேட்கறது? அது ஜி கிட்டே கேளுங்க. எங்க ஜியோட ரெண்டாவது கேள்வி என்னன்னாக்கா, நீங்க எல்லாம் சொல்றீங்க இது வந்து சரியா, ஆயுதப்படை அதிகாரிகளிடம் வந்து நீங்க சரியான ஆலோசனை கேட்கல, ராணுவ அதிகாரிகளிடம் வந்து நீங்க சரியான ஆலோசனை கேட்கல, ஒரு பொய் பரப்புரையை திட்டமிட்டு இந்த பிரிஞ்சு குரூப்பா என்ன குரூப் அது? அனுமதி இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர்களில் ஒரு நபர் மினிஸ்டர் ஜெனரல் வி கே ராவத், இந்தியா ராணுவ படையின் ஜெனரலாக இருந்த நபர், அவர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறார். அவரிடம் போய் இதே அக்னிபத்தை பத்தி கேட்டபோது, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது, இந்த விஷயத்தை பத்தி யாருமே எனக்கிட்ட ஆலோசனை கேட்கவில்லை பாஸ், ஒரு ஜெனரல் பொசிஷன்ல இருந்த நபர் உங்களுடைய அமைச்சராக இருக்கும் போது எதற்காக அவரிடம் நீங்க ஆலோசனை கேட்கவில்லை? தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த நாட்டு இராணுவத்தின் இராணுவ தளபதியாக இருந்து ரிட்டையர் ஆன நபர் இன்னைக்கு பிஜேபியுடைய அமைச்சர், ஆனால் அவரிடமே நீங்க போய் ஆலோசனை கேட்கவில்லை என்றால் அப்ப வேற யாரு நீங்க போய் கேட்பீங்க? இல்லங்க, நீங்க அவர்கிட்ட மட்டும் கேட்டதா நீங்க எடுத்துக்க கூடாது, அவர்கிட்ட கேட்கலனாக்கா ராணுவ தளபதியாக இருந்து ரிட்டையர் ஆன நபர்கிட்ட நீங்க கேட்கல, வேற யார்கிட்ட போய் கேட்பீங்க சார்? அக்ஷய்குமார்னு ஒரு ராணுவ தளபதி இருக்காரு எங்ககிட்ட, நிறைய படங்கள்ல ராணுவ தளபதியா நடிச்சாரு, அவரு துப்பாக்கி எடுத்தாருனாங்க தீவிரவாதிகளை சுடாம கீழே வைக்க மாட்டாரு, நாங்க அவங்க அந்த மாதிரி ராணுவ தளபதி தான் நாங்க வந்து இது கேட்டு ஆலோசனை கேட்டிருக்கோம். ஜெனரல் வி கே சிங் ஒரு மிகவும் தெளிவான நபராக இருந்தார். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் அகேன்ஸ்ட் கரப்ஷன், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு போராட்டத்தில் மிகவும் தீவிரமாக இறங்கிய ஒரு நபர். அதற்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்து இன்னைக்கு அமைச்சர் பதவியில் கிடைச்சிருச்சு. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஜெனரல் வி கே சிங். வி கே சிங் ராணுவத்தில் அவருடைய போட்டோவை நான் பார்த்தேன், அவருடைய போட்டோவை நான் இங்கே போட்டுறேன் சரியா. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான நபர் உங்களுடைய கட்சியிலே இருக்கும்போது, ஏன் அண்ணாமலை அவர்களை பாருங்களே, ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் தானே சொல்லியிருக்காரு எந்த காமிக்கிற முடியும், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கல, அவர்கிட்ட வந்து ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டோம், இதை வந்து நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, இது சரின்னு சொல்லுங்க. சரி சார், நான் உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். டிமானிட்டைசேஷன் சரின்னு சொன்னாங்க, ஆமா சரியா, இன்னைக்கு அதுக்கான ரிசல்ட் என்ன? ஜிஎஸ்டி சரின்னு சொன்னாங்க, வியாபாரிகளுக்கு புரியல, இன்னைக்கு வர வியாபாரிகள் வந்து குழம்பி போயிருக்காங்க. இதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிப்பதும் சரின்னு சொன்னாங்க, நீங்க இந்த நாட்டுக்காக தானே பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. நாட்டுக்கு எதிராக பேசுறீங்களா நீங்க? ரைட். இதே நேரத்தில் விவசாயிகள் விவசாய போராட்டம் 3 வேளாண் சட்டம் சரின்னு சொன்னாங்க, இதே நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் மன்னிச்சுக்கங்க சாரி இவர்களுக்கு புரியல, அதனால நான் இதை வந்து டிஸ்மிஸ் செய்யறேன் கேன்சல் செய்யறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அக்னிவீர் சரின்னு எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நீங்க கொண்டுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு திட்டமும் காலப்போக்கில் தவறாக மாறுவதை நீங்களே பார்க்கிறீர்கள், நீங்களே அதை ஓகேன்னு ஒத்துக்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு மட்டும் ஓகே இது சரி இது சரி இது சரி, பிகாஸ் தெர் இஸ் அ ஏஜெண்டா ரைட். ஸோ நீங்க கொண்டுட்டு வர்ற திட்டங்கள் தானே சார் நீங்களே பேக் அவுட் அடிச்சிடறீங்க அப்படியே? ஆமா, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறீங்களே, இந்த திட்டத்தை நீங்க வந்து அமல்படுத்த விடுறீங்க, அவங்களாக்கா இந்த கைக்குழிகள்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் பண்றீங்க அரசுக்கு எதிராக, அப்ப இந்திய நாடு முன்னேறக்கூடாதுங்கிறதுல நீங்க எல்லாம் வந்து ரொம்ப குறியா இருக்கீங்க. சரி, இதே பிஜேபியுடைய தலைவர் சரியா வருண் காந்தி அவர்கள், இவரும் பிஜேபியுடைய நபர் தானே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இவர் பேசிய ஒரு வார்த்தை, ஆஸ் அ எல்டர் பிரதர் பிஜேபி எம்பி வருண் காந்தி பீல் டு அக்னிபத் ப்ரொடெஸ்டர்ஸ், அக்னிபத்தில் இருக்கக்கூடிய அந்த கலவரக்காரர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாணவர்கள், இவர்களுக்கு நான் ஒரு உங்களுடைய மூத்த அண்ணன் முறையில் உங்களுடன் பக்கபலமாக நிற்பேன் என்று கூறியிருக்கிறார். கைகூலி கூட இருக்கிற காந்தின்னு நினைக்கிறீங்க சார், உங்களுடைய கட்சி நபர் தானே இவர், வெளியில இருந்து வரலையே, எதுக்காக இவரை எதிர்த்து நீங்க பேச முடியல? காந்தி விட்டுருங்க, எதுக்கு இவருக்கு பதில் கொடுக்கும்படி பிஜேபியால எதுவுமே செய்ய முடியல? இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் இவருடைய ட்விட்டர் பக்கத்தை பாருங்கள், எந்த அளவில் நாட்டில் வேலை வாய்ப்பை பத்தி இவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் நேரடியாக பிரதமர் மோடியை டார்கெட் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனால் யாராலையுமே இவரை தட்டி கேட்க முடியவில்லை, இவரை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க முடியவில்லை. காரணம், இவர் பேசுவது சரி என்று அவர்களுக்கே தெரிகிறது,
இவரை நாம் எதிர்த்து பேச முடியாது என்கிற விஷயம் அவர்களுக்கே தெரிகிறது. பிஜேபியில் இருந்து கொண்டே பிஜேபியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் இவராக தான் இருக்கிறார். நீக்கிடலாமே, பிஜேபியுடைய போஸ்ட்ல இருந்து நீக்கிடலாமே. ஏன் நீக்கல? நீக்கினாக்கா உள்ள விஷயத்துல வெளில போய் சொல்லிடுவோம் அப்படின்னா. அதனாலதான் அடுத்த கேள்விக்கு போங்க. ஐயா, இதுல ஒரு பொய்யான பரப்புரை என்னன்னாக்கா அக்னி வீரர்களோட எதிர்காலம் வந்து பாதுகாப்பற்றது அப்படிங்கிறது. ஏன் இந்த பொய் பரப்புரை பண்றீங்க? சரி, இது பொய் இல்ல. இல்ல, உண்மை என்னன்னாக்கா போது 12ஆம் வகுப்பு சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட், டாக்டர் சர்டிபிகேட் வரைக்கும் தரா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்கேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த நாட்டில் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1 கோடி ஒவ்வொரு வருஷமும். அதிலிருந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் அவர்களுடைய கனவே 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி முடித்த உடனேயே இராணுவத்தில் போய் சேருவது தான். காரணம், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை. நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய எந்த மாணவருமே இந்த இராணுவ வேலைக்கு போக மாட்டாங்க. சரியா? எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள். 10ஆம் வகுப்பை முடித்து 12ஆம் வகுப்பை முடித்து மேற்படிப்பு படிக்க கூட முடியாத அந்த சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் 1 வருஷம் 2 வருஷம், சரி உங்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன், 1.5 கிலோமீட்டர் எவ்வளவு நிமிஷத்துல நீங்க ஓட முடியும்? 1.5 கிலோமீட்டர்னா என்ன, ஒரு 5 நிமிஷம்? 5 நிமிஷத்துல ஓடிடுவீங்களா? 1.5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல இல்ல 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் 36 நொடிக்குள் அந்த 1.6 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஓடிய கடக்கணும். அந்த பயிற்சி எடுப்பதற்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் பிடிக்கும். 9 அடி காவால் இருக்கும், அந்த காவால நீங்க தாண்டணும், ஒரே ஜம்ப்ல தாண்டணும். ரைட்? அதே மாதிரி நீங்க ஒரு 10-15 மாடி, அதாவது ஒரு 100 அடி 150 அடி அப்படியே கயத்தை பிடிச்சி ஏறணும். ஏறி இருவீங்களா? அந்த கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஒரு மாணவர் காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் வடநாட்டிலலாம் இன்றைக்கி ஏன் பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள்? காரணம், தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த பயிற்சியை பெற்று கடந்த 3 வருஷமாக ஃபிட்னஸில் பாஸ் ஆன மாணவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஃபிட்னஸ் பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க இன்னும் என்ட்ரிக்கெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஃபிட்னஸ் பாஸ் ஆன மாணவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அந்த இராணுவ பயிற்சியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் 3 வருஷமாக காத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு இராணுவத்தில் நிரப்பப்படாமல் இருக்குது. நீங்கள் இந்த அக்னிபத்தை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் அந்த 1 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, 17 வருஷம் சர்வீஸ்க்கான அந்த ஒரிஜினல் போஸ்ட், அதை நீங்க நிரப்புங்க. அவங்கள முதல்ல உள்ள தள்ளிடுவோம், நிரப்புங்க. நிரப்புனதுக்கு அப்புறம் இந்த 46 மாணவர்கள் 46,000 மாணவர்கள் நீங்க உள்ள கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 46,000 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி எனக்கு வரும். பட் இந்த 1 லட்சத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. புதுசா 46,000 மாணவர்களை நான் சேர்க்கிறேன், அதுல இருந்து 33,000 மாணவர்களை நான் நீக்கிடுவேன் சொன்னா நீங்க உண்மையிலேயே எத்தனை மாணவர்களுக்கு வேலை கொடுக்குறீங்க? 10,000 வரும். 9,000. சரியா? வெறும் 9,000 மாணவர்களுக்கு இல்ல, 9 இல்ல, இங்கிட்ட ஒரு 7, அங்கிட்ட ஒரு 6, 13,000 மாணவர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆக்சுவலா 1 வருஷத்திற்கு இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பஃபர் எவ்வளவு தெரியுமா? 80,000 மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்க எடுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கடந்த 2014ஆம் ஆண்டுல இருந்து அதை குறைத்து வெறும் 44,000 மாணவர்களை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கடந்த 8 வருஷமா. அதையும் சரிச்சு இன்னைக்கு நீங்க 13,000 மாணவரை நான் எடுப்போம்னு சொன்னா அது எப்படி உத்தரவாதமாக இருக்கும்? அதுதான் எங்க அண்ணாமலைஜி அடுத்ததுக்கு நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்காரு. அக்னிபாத ஆயுதப்படை வந்து செயல்திறனை குறைக்கும்னு சொல்றீங்க. எங்க ஜி என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க பொய். இதை வந்து இந்த ராகுல் அப்படிங்கிறவர் ரூஸ்டர் நியூஸ் ஆரம்பிச்சுட்டு வந்து பொய் பரப்புல பரப்புறாப்புல அது உண்மை கிடையாது. இதுல இருந்து 3% மட்டும்தான், எதே 3% மட்டும்தான், ஏன்னா அவங்க எது பண்ணாலுமே 3% நோக்கி தான் நம்ம பண்ணுவோம் எங்க கட்சியிலேருந்து. அந்த 3% மட்டும் தான் நாங்க உள்ள கொண்டு போவோம் ஆயுதப்படைக்கு, பாக்கி 97% எப்பவுமே நாங்க நெக்லெக்ட் பண்றது மாதிரி இதுலயும் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். சோ 3%க்கான கட்சி மட்டும் தான் அந்த 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 நெருக்கம் வந்து அதிகம் இன்னும் ஆழமாக போகும்னு சொல்லியிருக்காரு ஜி, அவ்வளவுதானே? ஆமா. நீங்க வந்து ஒரு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர், சரியா? நான் இந்த அக்னிபத் வீரர்களுடன் வந்த ஒரு அக்னி வீர், சரியா? 6 மாசம் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு 17 வருஷம் அரசாங்கம் வந்து எல்லா சலுகையும் கொடுக்குது. நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துவதற்கு
அரசாங்கம் பல சலுகைகளை கொடுக்குது. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடியது 5 லட்சம் தான். அந்த நான் பாதி நானே என்னுடைய சம்பளத்திலிருந்து பிடிச்சது 5 லட்சம் ரூபா தான் உங்களுடைய அரசாங்கம் கொடுக்குது. உங்களுக்கும் எனக்கும் கோஆர்டினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. நீங்கள் வந்து பாகிஸ்தான்காரை அங்கேருந்து துப்பாக்கி சூட்டு நடத்திக்கின்னு இருக்காங்க. என்னுடைய வேலை அந்த குண்டு துப்பாக்கி குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை டப்பு டப்புன்னு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் நான் ரிலாக்ஸ் ஆனால் கூட உங்களை சுற்றுவாங்க, சுற்றுவாங்களா இல்லையா? ஆமாம், சரி. திஸ் இஸ் த கோஆர்டினேஷன். இந்த கோஆர்டினேஷன் எப்போ வரும்? உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பு அண்ணன் தம்பியுடைய உறவை விட மேலே இருந்தால்தான். என்னுடைய நண்பர் சாக போகிறான்னு நான் உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நான் வேலை பார்ப்பேன், என்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அக்னிவீர் வெறும் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்த நபர், உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. என்னுடைய பெட்டாலியனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா? ஒரு பெட்டாலியன் என்பது 250 நபர்கள் கொண்ட ஒரு பெட்டாலியன். அந்த பெட்டாலியனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர் அந்த மாதிரி பண்ணுவாரா? எனக்கு 3 வருஷத்துல வேலை போக போகுது சார், எனக்கு 3 வருஷத்துல வேலை போக போகுது. நான் ஏன் என்னுடைய உயிரை பணம் வைக்கணும்? நான் வெளியில போனேன்னா எனக்கு 11 லட்சம் ரூபா கிடைக்குமா இல்லையா? ஜாலியா நான் இருப்பேன், எந்த நீங்க சொன்னபடி பொட்டி கடையோ பக்கோடா கடையோ வச்சு நான் ஜாலியா இருப்பேனா இல்லையா? அப்போ ஏன் நான் உயிரை விடணும்? ஐ வில் நாட் டூ இட். நான் போய் கீழே பதுங்கிடுவேன், நீ வேணா போ, நீ செத்தாசா இருந்தாயிரு. எனக்கு தியாக மனப்பான்மையோட தேசத்துக்கு ஏதாவது பங்காற்றணும் அப்படின்னு வரப்போற அக்னிபோத்தி வீரர்களை வந்து நீங்க இப்படி குறை சொல்றீங்க. நோ, அவங்க வந்து இப்படி இருக்காங்க, தேசத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. நீங்க ஒரு தேச விரோதி. இந்த நாட்டில் ராணுவத்தை தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் இந்த நாட்டை எந்த அளவில் நேசிக்கிறார் என்று நீங்க பாருங்கள். 2 வருஷம் இந்த நாட்டில் 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த இராணுவத்திற்காக தேர்வுக்காக தன்னுடைய அப்ளிகேஷனை போட்டு வர்றாங்க. 1 கோடிக்கும் மேல வேலை கிடைப்பது எத்தனை நபர்களுக்கு? வெறும் 44-46,000 நபர்களுக்கு. இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ? 80,000. கடந்த 3 வருஷமா ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் ஆகி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கும் 1 லட்சம் மாணவர்களுக்கு மேல காத்துக்கொண்டு இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அக்னிவீராக இருக்கட்டும் அல்ல ரெகுலர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த இராணுவ வீரராக இருக்கட்டும், இந்த 2 பேருடைய தேசப்பற்றின் மீது ஒரு துளி கூட எனக்கு சந்தேகம் அல்ல. ஆனால் இந்த இது போன்ற மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி என்ன? என்னுடைய குடும்பம், அரசாங்கம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கும். அதனால்தான் என்னுடைய இந்த போருக்கு அப்புறம் ஒரு சில வீர மரணம் அடைந்த நபர்களுடைய சவப்பெட்டி வரும், பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா? அந்த சவப்பெட்டியே ஊழல் செஞ்சவங்க, நாங்கள் எங்கள்கிட்ட பேசாதீங்க சவப்பெட்டியை பற்றி. அந்த சவப்பெட்டி வரும்போது அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் நிற்க மாட்டாங்க, சுற்றி இருக்கக்கூடிய 50 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே போய் நிற்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பெத்த மகனையே இந்த நாட்டிற்காக கொடுத்து விட்டார், அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு எல்லா வீட்ல இருந்து அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழலை நம்ம ஜியோட கட்சி, நம்ம ஜியோட ஆட்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அத வேணாங்கறீங்க, இங்க இத புரிஞ்சுக்கங்க. அந்த சவப்பெட்டிக்கு அப்புறம் அந்த அடக்கம் செய்யும் போது அந்த ஒட்டுமொத்த 50-100 கிராமங்களே வந்து நின்று அவங்களோட நிற்பதற்கான காரணம் என்னன்னா அவங்களால அந்த வேலையை பார்க்க முடியல, சரியா? அந்த அளவுல தேசத்தின் மீது பற்று இருக்கக்கூடிய குடும்பம் தான் இந்த குடும்பங்கள். பட் இந்த குடும்பத்திற்காக நீங்க என்ன செய்து வருகிறீர்கள்னா, 4 வருஷம் வேலை வாய்ப்பு, 11 லட்சம் ரூபாய் இல்ல 50%, 5 லட்சம் ரூபாய் பணம், அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. பிஜேபி என்ன சொல்லி வந்துச்சு 2019 ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், இங்க நோ ரேங்க் நோ பென்ஷன். ஒன் ரேங்க் ஒன் ஒன் பொசிஷன் அப்படியே ஒன் பென்ஷன் ஒன் ஒன் ஈக்குவலா இருக்கா? இப்ப ஜீரோ ரேங்க் ஜீரோ பொசிஷன் ஜீரோ பென்ஷன் ரெண்டு அப்ப ஈக்குவலா தானே இருக்கு? யாரோ ஒருத்தன தந்துட்டு தரல. இப்ப எத்தனை இப்ப 4 வருஷம் வேலை பாக்குறாங்க, அதுல வந்து பாதி பேருக்கு மட்டும் பென்ஷன் கொடுக்குறாங்க, பாதி பேருக்கு கொடுக்கலனாக்க அது சமூக நிதிக்கு எதிரானது. நான் பார்க்கிறேன் யாருக்குமே கிடையாது. இங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பட்ஜெட்ல ஒதுக்குறோம், அதுல வந்து டெவலப்மெண்ட் செய்ய முடியல, 50% இவங்களுடைய சம்பளம் பென்ஷனுக்கே போயிருது, இதுல இருந்து நாங்க பணத்தை மிச்சப்படுத்தி நாங்க இராணுவத்தை டெவலப் பண்ண போறோம்னு அரசாங்கம் கூறக்கூடிய ஒரு கருத்து, சரியா? எவ்வளவு ரூபாய் அரசாங்கம் டிஃபென்ஸ்க்காக ஒதுக்குது அதை நீங்க பார்க்கணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்வரை கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கம் இந்த இராணுவத்திற்காக ஒதுக்கி வந்தது, ரைட்? வருடம் 2000 வரை 80,000 இராணுவ வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருந்தது.
2000 2014 ஆண்டு காங்கிரஸ் காலகட்டம் அதை குறைத்து 60,000 குறைத்தார்கள். பஃபர் இருப்பது 100,000 வரை, ஆனால் கொடுக்கக்கூடிய வேலை வெறும் 60,000 நபர்களுக்கு. பிஜேபி அரசாங்கம் வந்தது 2014 அதை இன்னும் குறைத்து பணத்தை மிச்சப்படுத்துகிறார்களாம், அதை இன்னும் குறைத்து 44,000. ஆனால் இதுவரை கிடைத்த வேலை வாய்ப்பிற்கு குறைஞ்சபட்ச பென்ஷனாவது இருந்தது, இன்னைக்கு அந்த பென்ஷனையும் முடிச்சுட்டார்கள். சரியா, 44,000 வேலை வாய்ப்பையும் குறைத்து வெறும் 13,000 வேலை வாய்ப்பு. ஒரு வருஷத்திற்கு ரிட்டையர் ஆகக்கூடிய ராணுவ வீரர்கள் எத்தனை தெரியுமா? 16,000 ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ரிட்டையர் ஆகி வருகிறார்கள். நீங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வெறும் 13,000 நபர்களுக்கு. அப்போ என்ன பேலன்ஸ் பண்றீங்க நீங்க டிஃபென்ஸுக்கும் அதுக்கும்? இந்த நாட்டிற்காக தானே நீங்க போராடி வருகிறீர்கள், இந்த நாட்டிற்காக கொண்டு வந்த திட்டம் தானே, இதற்கு மேல நீங்க பாருங்க. அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நாங்க வந்து எங்களுடைய இராணுவத்தை அட்வான்ஸ் ஆக போறோம். சைனா உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ படை இருக்கக்கூடிய ஒரு நாடு, 2,280,000 ராணுவ வீரர்கள் சைனால இருக்காங்க. இந்தியாவில எத்தனை இருக்காங்க சொல்றதை கேளுங்க. இந்தியாவில எத்தனை இருக்காங்க? 14,55,000 ராணுவ வீரர்கள். அவங்க செலவழிக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 122,00,000 கோடி ரூபாய். அமெரிக்கா 65,00,000 கோடி ரூபாய் தன்னுடைய இராணுவத்திற்கு செலவு செய்து வருகிறது. இந்தியா 5,13,000 கோடி ரூபாயை இந்த வருஷம் ஒதுக்கி இருக்கார்கள். அதுல இருந்து 2,00,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு சம்பளத்துக்கு போயிடும், பென்ஷனுக்கு போயிடும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா வை கான்ட் யூ அந்த அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதையே நீங்க 10,00,000 15,00,000 முற்போக்கு பார்வையிருக்கு அபுதாபி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்படி காசு எதுக்கு செலவு பண்ணணும்? அது தூக்கி மக்களுக்கு செலவு பண்ணலாமா? இல்லனாக்க அம்பானி அதானிக்கு கொடுத்து அவங்களை வளர்த்து விட்டோம்னாக்க நாலு பேரும் வேலை கொடுப்பாங்களே. திரும்பி போவாண்டா அப்படின்னு நிரூபிச்சவருங்க. இந்த இடத்துல டெக்னாலஜி வாருது, இந்த இடத்துல 122,00,000 கோடி ரூபாய் சைனா செலவழித்து வருகிறது. அதுல இருந்து நீங்க செலவழிக்கக்கூடியது வெறும் 5,00,000 கோடி ரூபாய். இதுல சம்பளமே வேண்டாம் சார், எல்லாருமே ஃப்ரீயா போய் இந்த நாட்டிற்காக போராடுவோம், எனக்கு 5 நயா பைசா வேண்டாம், சரியா, சம்பளம் ஜீரோ. அப்ப கூட அந்த 5,00,000 கோடி ரூபாயை வச்சு சைனாவோட நீங்க மோத முடியுமா? அவன் செலவழிக்கிறது 122,00,000 கோடி ரூபாய், மோதிருவீங்களா? யாருக்குமே சம்பளம் வேண்டாம், யாருக்குமே பென்ஷன் வேண்டாம், யூனிஃபார்ம் கூட என் பணத்தை போட்டு நான் தச்சுக்கிறேன், பண்ண முடியுமா? அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க, கிண்டல் கேலி பண்றீங்க, நீங்க கிண்டல் கேலி கிண்டல் கேலி இல்ல ராணுவத்தை பண்றீங்க. இட்ஸ் எ வெரி சீரியஸ் அலிகேஷன். ராணுவத்திற்காக இந்திய அரசாங்கம் மிகவும் சீரியஸாக இருக்கணும். மக்களுக்கு எந்த அளவுல பாதுகாப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது, மக்களுக்காக இந்த அளவில் திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது, அதிலிருந்து எத்தனையோ மடங்கு அதிகமாக, அதாவது 10, 20, 30 மடங்கு அதிகமாக இராணுவ வீரர்களுக்கு சலுகை கொடுத்தே ஆகணும், சரியா? இஸ்ரேலை பற்றி ஒரு சில உங்களுடைய சப்போர்டர்ஸ்கள் தான் பேசி வருகிறார்கள். இஸ்ரேலை போய் பாருங்கள், 18 வருஷம் முடிஞ்ச உடனேயே எந்த விதமான சம்பளம் வாங்காம 4 வருஷம் ட்ரைனிங் கிடைக்குது அங்க இருக்கு. அதுதான் எங்க அண்ணாமலைஜியும் அடுத்த இதுல பிக்சர்ல தான் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் வந்து ஏற்கனவே பல நாடுகள் அமல்ல இருக்கு, சக்சஸ்ஃபுல் பிளான் இது, சக்சஸ்ஃபுல் பிளான். இங்க உள்ள கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குறீங்க. ஆனா இஸ்ரேல்ல சம்பளம் கிடையாது, 4 வருஷம் இதே போன்ற ட்ரைனிங் தான், பாக்கெட் மணி கொடுப்பாங்க. சம்பளம் கிடையாது, பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணி நீங்க ஒட்டுமொத்தமா இந்த 4 வருஷத்துல கொடுக்கக்கூடிய சம்பளம், அதற்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய பர்க், இது எல்லாமே சேர்த்து கொடுப்பதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக பாக்கெட் மணின்னு செலவு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அவங்க வந்து சம்பளம்னா அதுக்கு பேரே இல்லை, நீ ஸ்டூடெண்ட், உங்களுக்கு பேர் தான் பிரச்சனை. நாளையே ஜிட்ட சொல்லி அந்த சம்பளம்ங்கிறத தூக்கிட்டு பாக்கெட் மணி வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? அப்படி மாத்துங்க. இந்த 100,000 வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா எம்டிஆர், அதை ஃபர்ஸ்ட் நிரப்புங்க. இன்னைக்கு இந்த போராடக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஏழை குடும்பத்தை சார்ந்த நபர்கள். இந்திய இராணுவத்தில் ஒரு வேலை கிடைத்து விட்டது என்றால் எங்களுடைய குடும்பம்
பாதுகாப்புடன் அவர்களுடைய வருமானம் ஒவ்வொரு மாசமும் எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை அனுப்பிட்டு இருப்பேன், அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள். அதை வைத்துதான் ஒரு இராணுவ வீரரை உருவாக்குவதற்காக அந்த ஏழை குடும்பம் கொடுக்கக்கூடிய சாக்ரிஃபைஸை நீங்கள் பார்க்கணும். அவங்க கையில் எதுவும் இல்லைன்னா கூட அந்த மகனுக்கு வந்து பால் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மகன் ஓடிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த தகப்பனார் வந்து தோள்பட்டைய பிடிச்சி விடுவார். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் ஈச் ஃபேமிலி ஹேஸ். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மண் ரோட்டில் கல் முள் எல்லாம் இருக்கும், ரோடு கூட ப்ராப்பராக இருக்காது, காலில் ஷூ இருக்காது, செருப்பு இருக்காது, ஓடிட்டு இருப்பார். ஒரு ட்ராக் பேண்ட், ஒரு ட்ராக் ஷூ போட்டு 2 டிகிரி 1 டிகிரி டெம்பரேச்சர்ல நீங்க ஓடிடுவீங்களா சார்? இல்ல, அதே மாதிரி நீங்க பார்டர்லயும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே இவங்க பொருளாதாரமா உயர்த்திட்டோம்னாக்கா உங்க ஷூ போட்டு ஓடி அங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான மக்களை வந்து பொருளாதாரமா மேல விடாம ஷூ இல்லாம கூட இங்கேயே பழகுங்க, அப்பதான் நீங்க அங்க பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு முற்போக்கு பார்வை இருக்குது. இல்ல எல்லாரும் அடுத்த கேள்வி, வேலை வாய்ப்பு அக்னிவீரர்கள் வேலை வாய்ப்பு உறுதி பண்றாங்க, இதுல மத்திய ஆயுதப்படை பிரிவு மற்றும் மாநில காவல்துறை முன்னுரிமை கொடுக்குறதுல எஷ்யூரிட்டி இல்ல. நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய 1 லட்சம் வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்காம மறுத்து வர்றீங்க. சரியா? இல்ல, இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கே நீங்க டாடா காட்டிட்டீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம்னு நீங்க சொல்றது, வேலை இருந்தா தானே நீங்க கொடுப்பீங்க? வேலை இருந்தா தானே கொடுப்பீங்க? வேலை இல்லைன்னா? இல்லைன்னா நம்ம உருவாக்கிக்கணும். அப்புறம் வெளியேறக்கூடிய அக்னி வீரர்கள் நேரடியா போய் போலீஸ்ல சேரலாம், போலீஸ்ல அவர்களுக்கு வேலை காத்துக்கணும் இருக்கு. இல்ல, மற்ற இந்த மாதிரி படைகள்ல உங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா நீங்க சேரலாம். உங்களுக்கு திறமை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த திறமைக்கே வந்துடலாம். இந்த திறமைக்கே உங்களுக்கு திறமை இல்லைன்னா நீங்க எப்படி செலக்ட் ஆவீங்க? இந்த திறமைக்கே வந்துடலாம். 46,000 அக்னி வீரர்களை நீங்க தேர்வு செய்யறீங்க ஒவ்வொரு வருஷமும், சரியா? அதுல இருந்து 25% மட்டும் வச்சுக்கன்னு 75% நாங்க வெளியேற்றி விடுவோம் என்று கூறுறீங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன? 25% ராணுவ வீரர்களுக்கு தனியா ட்ரைனிங்கும், இது 75% தனியா ட்ரைனிங்கும் கிடைச்சிச்சா? மொத்தமாதான் கொடுப்போம். மொத்தமாதானே கொடுத்தீங்க. அப்போ அவங்க வேலை பார்த்தது நீங்க இந்த 25% வேற, நீங்க வந்து டெல்லியில போய் நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் காஷ்மீர்ல போய் நின்று நீங்க பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல, எல்லாரையும் கஷ்டமான இடங்கள்ல இருந்து நீங்க அனுப்ப போறீங்க. எல்லாரும் ஒரே முறையான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, எல்லாரும் ஒரே முறையான வேலையை பார்த்திருக்கார்கள். 75% நபர்களை நீங்க வெளியேற்றுறீங்க, ரிஜெக்டட்னு சொல்றீங்க, நீங்க ராணுவத்திற்கு ஃபிட் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ 25% நீங்க எப்படி தேர்வு செய்வீர்கள்? எந்த அடிப்படையில் அந்த 25% நீங்க தேர்வு செய்வீர்கள்? அதற்கான விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. ஓகே, தீஸ் ஆர் த கிரைட்டீரியாஸ். நீ வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா உனக்கு வந்து வேலை உறுதி, இந்த பண்ணலைன்னா உனக்கு வேலை உறுதி இல்லை. எப்படி நீங்க பாப்பீங்க? எல்லாரும் ஒரே வயசுக்கான நபர்கள், ஒரே முறையான ட்ரைனிங், ஒரே முறையான பயிற்சி பெற்று, ஒரே முறையான அப்ளிகேஷன் போட்டு, ஒரே முறையான ஃபிட்னஸ் இதெல்லாம் பண்ணி உள்ள போறாங்க. கஷ்டமான வேலை. இந்த 46,000 ராணுவ வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அப்ளிகேஷன் போடுவார்களா இல்லையா? இன்னைக்கு கூட இந்த பிரெஞ்சு எலிமெண்ட் நீங்க சொல்றீங்களே, இந்த போராடக்கூடிய நபர்கள் இவங்களை கிறிஸ்தவ கைகூலிங்க. சரி, இப்ப என்ன கடைசியா இந்த அக்னிபாத் வந்து கடைசியா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இந்த அக்னிபாத் சரின்னு நான் சொல்றேன், பட் இருக்கக்கூடிய வேலையை நிரப்புன்னு அதற்கு பெண் எக்ஸ்ட்ராவா நீங்க 46,000 இன்னும் ஒரு புதுசா ஒரு செக்ஷனை திறந்தீங்கன்னா ஐ அக்செப்ட். ஆனா இருக்கக்கூடிய 1 லட்சத்தை நான் கொடுக்க மாட்டேன், இதுதான் உங்களுக்கு கெதின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஐ ரிஜெக்ட் திஸ், ஐ அப்போஸ் திஸ். அது அப்போஸ். அப்ப பேட்டியை முடிச்சுடுங்க, அப்புறம் உங்கள்ட்ட பேசுறதுக்கான பிரயோஜனம் இல்ல. ஒண்ணும் நீங்க வரும்போதே முடிவோட வந்துட்டீங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க பேட்டியை முடிச்சு விட்டுருங்க. 1 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு 46,000 வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்குவதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கான அழகு. நீங்க சொன்னது என்ன? 10 லட்சம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்குறேன். இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்கலையே. 1 கோடி வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கு. 1 கோடி வேலை வாய்ப்பு நீங்க கொடுப்பது வெறும் 10 லட்சம். அந்த 10 லட்சம் இது போன்ற திட்டங்களை கொண்டுட்டு வந்து இது சரி சரின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்காங்க? சரி, அப்புறம் முடிச்சுடுங்க, அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுல. ஸோ நீங்க பார்த்து கொண்டிருந்த இந்த இதுல கேள்விகளை நீங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபி நபர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்க கொண்டுட்டு வந்த திட்டம் சரி என்று கூறுவதைத்தான் மைனர் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். நீங்கள் பிஜேபியுடைய ஒவ்வொரு பக்கத்தில், ஒவ்வொரு ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எங்கே போய் பார்த்தாலும் இதே
கேள்விகளை வெவ்வேறு மொழியில் மொழி மாற்றம் செய்து, தமிழ், பங்களா, மராட்டி எனும் பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். இராணுவ வீரர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நபர்கள். ஜெய ஜவான் ஜெய கிசான், இந்த நாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய கனவை காண்ட நபர்கள் தான் ஜெய ஜவான் ஜெய கிசான் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவை எடுத்து காட்டினார்கள் 75 வருடத்திற்கு முன். அதாவது விவசாயிகள் வாழ்க, இராணுவம் வாழ்க. இந்த இரண்டு நபர்களையுமே இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய திட்டங்களை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அதே விவசாய குடும்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய இராணுவ வீரர்கள் தான். ஏதோ ஐஏஎஸ் ஆபீசர் வீட்டில் பிறந்து, ஒரு டாக்டர் வீட்டில் பிறந்து இராணுவத்தில் போய் ஜவான் என்கிற, அதாவது நீங்க பெரிய கேடர்களில் சேர்றது தனி, பட் ஜவான் 10வதை முடித்த உடனேயே இந்த ஜவான் என்கிற பொசிஷனில் போய் சேரக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் பணக்கார வீட்டிலிருந்து வெளிவந்து அந்த இராணுவத்தில் போய் சேர்கிறார்கள் என்று நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். விவசாய குடும்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதமே நம்மளால் கொடுக்க முடியவில்லை என்றால், அவர்களுக்கான அந்த பென்ஷன் தொகையை எங்களால் கொடுக்க முடியவில்லை, அந்த பணத்தை வைத்து தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தை வளர்ப்போம் என்று கூறக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கான பதில் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.